ब्रिज कोर्स सब्जेक्ट इंग्लिश क्लास 6 डे 9 एंड 10 पेज नंबर 49-53। हाय स्टूडेंट्स, आई वेलकम यू ऑल टू आवर इंग्लिश वीडियो लेसन। बिफोर गोइंग टू आवर लेसन, हैव यू कंप्लीटेड प्रीवियस डेज वर्कशीट्स? यस। ओके स्टूडेंट्स, टुडे वी आर गोइंग टू लर्न कम्युनिकेशन स्किल्स। ऑल ऑफ यू take your bridge course module and turn to page number 49. Today's class helps you to learn to respond to oral messages, telephonic communication in English, and communicate them in English, our home language. Look at the screen carefully. Now, let us answer. Na questions kepa ninga answers pannanum. Ready? Yes. What will you say to your family members when you get up from the bed? காலையில் தூங்கி எழுந்த உடனே உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு என்ன சொல்லுவீங்க, எப்படி க்ரீட் பண்ணுவீங்க? எஸ், குட் மார்னிங், ஹாவ் எ நைஸ் டே அப்படின்னு க்ரீட் பண்ணுவோம் இல்லைங்களா? எஸ், வெரி குட், நீங்கள் சொல்கிறது எனக்கு கேட்குது, நைஸ். தென் செகண்ட் க்வெஸ்சன், ஹவ் வில் யூ விஷ் ஃபார் யுவர் ஃப்ரெண்ட்ஸ் பர்த்டே? உன்னுடைய நண்பனுடைய பிறந்த நாளுக்கு நீங்கள் எப்படி விஷ் பண்ணுவீங்க? எஸ், சொல்லுங்கள். வெரி குட், ஹாப்பி பர்த்டே டு யூ ஃப்ரெண்ட், many more happy returns of the day. Okay, like this, so you will wish your friend. Yes. Then third question, how will you greet if your aunt comes to your home? Unga aunty vandu unga veettukku varanga, eppadi avangala greet panniveenga, sollunga. Yes, welcome aunty, how are you, kepponleengla? Yes. Then answer to fourth question, what will you say if somebody helps you? யாரோ ஒருத்தர் உங்களுக்கு உதவி செய்கிறாங்க, அப்போ நீங்கள் என்ன சொல்லுவீங்க அவங்களுக்கு? எஸ், தேங்க்யூ, வெரி குட், வெரி குட் ஸ்டூடெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் யுவர் நைஸ் கோஆப்ரேஷன். தென் லுக் அட் த ஸ்க்ரீன் கேர்ஃபுல்லி, லெட் அஸ் இன்ட்ரடியூஸ் நவ். இப்போ நம்ம நான் வந்து என்னை இன்ட்ரடியூஸ் பண்ணிக்குவேன், நீங்கள் உங்களை இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கோங்க, ஓகேவா? எஸ், ஃபஸ்ட், ஐ ஆம் அ டீச்சர், ஐ ஆம் அ டீச்சர், நான் ஒரு ஆசிரியர், ஓகே? எஸ், நீங்கள் சொல்லுங்க. எஸ். தென் ஐ எம் ஃப்ரம், எஸ், வெரி குட், ஐ எம் ஃப்ரம் கிருஷ்ணகிரி, நீங்கள், குட். தென் செகண்ட் ஒன், செகண்ட் ஒன் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. தேர்ட் ஒன், மை ஹாபி இஸ், ஆன்சர் பண்ணுங்க. எஸ், வெரி குட், மை ஹாபி இஸ் ரீடிங். தென் I am studying in, இது உங்களுக்கான fill in the blanks. I am studying in, yes, கேட்குது, நீங்கள் என்ன சொன்னீங்க? I am studying in 6th standard சொல்லியிருக்கீங்க, good, very good. Then next one, I love to eat, answer பண்ணுங்க, fill in the blank. Yes, I love to eat, very good, I love to eat fruits. Then next one, my favorite book is, answer me. Yes, very good, my favorite book is Wings of Fire. Okay students, look at the screen carefully, follow my instructions, take your hand to your nose. Na enna instruction kudukkarano adhu pola neenga react pananum, okay? Yes, take your hand to your nose. Yes, clap your hands, stand up, touch your shoulder, sit down, stamp your foot, take your hand to your mouth. ella wrong adana panninga, na enna instruction kudutha, take your hand to your mouth sonna, but na action pannadhu nose touch panna. Neenga ellame maximum number of the students enna pannirupinga appdin paathumna, நீங்கள் எல்லோரும் வந்து நான் டச் பண்ண மாதிரி நோஸை டச் பண்ணியிருப்பீங்க. காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, பாடி லாங்குவேஜ் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட் இன் கம்யூனிகேஷன், ஓகே? எஸ், நம்ம இன்ஸ்ட்ரக்ஷனை வந்து நம்ம கேட்டுகிட்டே இருந்தாலும் பாடி லாங்குவேஜ் வந்து ஒரு வைட்டல் ரோலை வந்து கம்யூனிகேஷனில் ப்ளே பண்ணிகிட்ருக்கு, ஓகே? பாடி லாங்குவேஜ் கேன் இன்ஃப்ளூயன்ஸ் அண்டர்ஸ்டாண்டிங் அண்ட் ரியாக்ஷன். ஐ வில் கிவ் யூ சம் அனவுன்ஸ்மெண்ட், லிசன் டு தெம். இந்த அனவுன்ஸ்மெண்ட் வந்து எங்கே கொடுப்பாங்க?
Guess pandringla? Yes. May I have your attention, please? Train from Ahmedabad to Vadodara is cancelled due to rain. எங்க கொடுப்பாங்க இந்த இந்த இது போன்ற அனௌன்ஸ்மெண்ட்ஸ் வந்து எங்க கொடுப்பாங்க? எஸ் வெரி குட். ரயில்வே ஸ்டேஷன்ல இது போல அனௌன்ஸ்மெண்ட்ஸ் வந்து நமக்கு டெலிவர் பண்ணுவாங்க. என்ன சொல்லியிருக்கு இந்த அனௌன்ஸ்மெண்ட்ஸ்ல? பயணிகள் கவனத்திற்கு, கவனிக்கவும், ட்ரெயின் ஃப்ரம் அகமதாபாத் டு வடோதரா இஸ் கேன்சல்டு டியூ டு ரெயின். அகமதாபாத்க்கும் வடோதரா அப்படின்ற இடத்துக்கும் நடுவில் செல்லக்கூடிய ட்ரெயின் வந்து என்ன ஆயிருக்கு, ரத்து செய்யப்பட்டிருக்குது. எதனால அப்படின்னு பார்த்தோம்னா மழையின் காரணமாக அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஓகே, ஸோ இது என்ன அப்படின்னா ஒரு இன்ஃபர்மேஷனை இன்னொருத்தருக்கு நம்ம டெலிவர் பண்ணுறோம். திஸ் இஸ் கால்ட் கம்யூனிகேஷன். தென் கைண்ட்லி பே அட்டென்ஷன், த ட்ரெயின் நம்பர் 6694 இஸ் அரைவிங் ஆன் பிளாட்ஃபார்ம் நம்பர் 4 ஆன் டைம். எஸ். தென் மே ஐ ஹாவ் யூ அட்டென்ஷன் ப்ளீஸ், ட்ரெயின் நம்பர் 3409 இஸ் அரைவிங் ஆன் பிளாட்ஃபார்ம் நம்பர் 2 இன் 5 மினிட்ஸ். டிட் யூ லிசன்? கவனிச்சிங்களா அனௌன்ஸ்மெண்ட்ஸ்லாம்? எஸ். இந்த அனௌன்ஸ்மெண்ட்ஸ்லாம் நமக்கு புரியுதுன்னா என்ன காரணம் அப்படின்னு பார்த்தோம்னா நம்மக்கிட்ட கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் இருக்கிறனால தான். ஓகே, தென் வி கேன் மூவ் டு நெக்ஸ்ட் ஸ்லைடு. லுக் அட் த ஸ்க்ரீன் கேர்ஃபுல்லி. என்ன படம் கொடுத்துருக்கு? எஸ் பென். லெட் அஸ் ஸ்பீக் அபவுட் பென் ஃபார் அ மினிட். சொல்லுங்க. ஸ்பீக். திஸ் இஸ் அ பென். இட் ஹெல்ப் அஸ் ஃபார் ரைட்டிங். The pen is mightier than the sword is a famous proverb that describes the power of pen. In literal terms, it means what can be done by a pen cannot be done by the sword. Like this, we have to practice with some other objects in our surroundings and in our home. Okay? இது போல எதனா ஒரு ஆப்ஜெக்ட் எடுத்துக்கிட்டு இப்போ மவுஸ் நம்ம எடுத்துக்கிறோம்னு வச்சுக்கோங்க. மவுஸை பற்றி 1 மினிட்க்கு நம்ம ஸ்பீச் கொடுக்கணும். இது போல் நம்ம ப்ராக்டிஸ் பண்ணுறது மூலிமா ஈஸியாக வந்து நம்ம என்ன பண்ண முடியும் அப்படின்னா நம்மளுடைய கம்யூனிகேட்டிவ் ஸ்கில்ஸை வந்து டெவலப் பண்ணிக்க முடியும். ட்ரை டு ஸ்பீக் 1 மினிட் அபவுட் தி ஆப்ஜெக்ட்ஸ் அண்ட் எமோஷன்ஸ் கிவன் இன் யுவர் பிரிட்ஜ் கோர்ஸ் மாடியூல் இன் பேஜ் நம்பர் 50 and 51. உங்களுக்கு ஆப்ஜெக்ட்ஸ் வந்து கொடுத்துருக்குறாங்க. பால், நோட், புக், இது போன்ற ஆப்ஜெக்ட்ஸ்லாம் கொடுத்துருக்குறாங்க. அந்த ஆப்ஜெக்ட்ஸை பற்றி நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு 1 மினிட்க்கு ஒரு ஸ்பீச் வந்து நீங்கள் ரெடி பண்ணுங்கள். எஸ் தென் அதுலேயே பேஜ் நம்பர் 51ல் உங்களுடைய பிரிட்ஜ் கோர்ஸ் மாடியூலில் பேஜ் நம்பர் 51ல் எமோஷன்ஸ் கொஞ்சம் ஒரு சில எமோஷன்ஸ்லாம் வந்து கொடுத்துருக்குறாங்க. ஹாப்பி, அது போல் அந்த எமோஷன்ஸை பற்றி ஒரு 1 மினிட்க்கு ஒரு ஸ்பீச் வந்து நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். ஒர்க் புக்கில் பிரிட்ஜ் கோர்ஸ் மாடியூலில் கொடுத்துருக்கக்கூடிய எக்ஸசைஸ் மட்டும் இல்லாமல் உங்கள் சரௌண்டிங்கில் உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு பொருளை பற்றி, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ கவ் இருக்குன்னாக்க கவை பற்றி ஒரு ஸ்பீச் ஒரு 1 மினிட்க்கு. எஸ் டாக், டாகை பற்றி ஒரு ஸ்பீச் ஒரு 1 மினிட்க்கு. பஸ், பஸ்ஸை பற்றி ஒரு ஸ்பீச் 1 மினிட்க்கு. அது போல் நம்ம ப்ராக்டிஸ் பண்ணோம்னா வி கேன் என்ஹான்ஸ் அவர் கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ். இந்த குழந்தைங்களாம் வந்து விளையாடுவாங்க, பார்த்துருப்பீங்க. எந்த மாதிரியான விளையாட்டுகள் விளையாடுவாங்க? டீச்சர் ஸ்டூடெண்ட், டாக்டர் பேஷண்ட், அப்புறம் ஷாப்கீப்பர் கஸ்டமர், எஸ் வேறு பேசஞ்சர் கண்டக்டர். ஓகே, அதுபோல் நீங்களும் உங்களுடைய ஃப்ரெண்டை யாருனா ஒருத்தரும் ஆளுக்கு ஒவ்வொரு கேரக்டர் வந்து எடுத்துக்கணும். ஒருத்தர் டீச்சராகவும் இன்னொருத்தர் ஸ்டூடெண்ட்டாகவும் ஆக்ட் பண்ணணும். ஆக்ட் பண்ணும் பொழுது சின்ன சின்ன டைலாக்ஸை வந்து நீங்கள் யூஸ் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஸ்டூடெண்ட், லுக் அட் திஸ் டைலாக் பிட்வீன் அ டீச்சர் அண்ட் அ ஸ்டூடெண்ட் அபவுட் ஹோம்ஒர்க். மாணவர்களே, தற்பொழுது ஒரு ஆசிரியருக்கும் ஒரு மாணவருக்கும் இடையில் நடைபெறும் உரையாடலை பார்க்கலாம். டீச்சர், குட் மார்னிங் டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஸ்டூடெண்ட், குட் மார்னிங் சார். டீச்சர், ரவி, பிரிங் யுவர் ஹோம்ஒர்க் நோட் புக் டு மீ. ஸ்டூடெண்ட்,
Sorry, sir. I forgot and kept my notebook at home. Teacher, did you do your homework? Okay. In this dialogue, la, teacher vandu students ku greet pandraru. Good morning, dear students. Abdinu sollirukkaru. Student adukku reply pannirukanga. Enna reply pannirukranga? Good morning, sir. Teacher kekkraru, Ravi, bring your homework notebook to me. Ravi, unnudaiya homework notebook என்கிட்ட கொண்டு வா அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கு ஸ்டூடெண்ட் சொல்கிறாங்க, சாரி சார், ஐ ஃபர்காட் அண்ட் கெப் மை நோட்புக் அட் ஹோம். மன்னிச்சிருங்க சார், என்னுடைய நோட்புக்கை நான் வீட்லேயே மறந்து வச்சுட்டு வந்துட்டேன் அப்படின்னு ஸ்டூடெண்ட் சொல்கிறாரு. அதுக்கு டீச்சர் கேட்குறாரு, டிட் யூ டூ யுவர் ஹோம்ஒர்க், உன் ஹோம்ஒர்க் பண்ணியா நீயே அப்படின்னு கேட்குறாரு. நெக்ஸ்ட், லுக் அட் தி ஸ்க்ரீன். ஸ்டூடெண்ட், எஸ் சார், பட் ஐ லெஃப்ட் மை நோட்புக் அட் ஹோம். அதுக்கு டீச்சர் சொல்றாரு, ஹவு இஸ் இட் பாசிபிள், ஐ திங்க் யூ ஹாவ் நாட் கம்ப்ளீட்டட் யுவர் ஹோம்ஒர்க் அண்ட் இட் இஸ் ஜஸ்ட் அன் எக்ஸ்கியூஸ். ஸ்டூடெண்ட், சாரி சார், ஆக்சுவலி ஐ ஹட் கான் டு மை அங்கிள்ஸ் ஹோம் எஸ்டர்டே. டீச்சர், டு யூ ப்ரிஃபர் அதர் திங்ஸ் டு யுவர் ஸ்டடீஸ்? வெரி ஸ்ட்ரேஞ்ச் திங். ஸ்டூடெண்ட், மை ஃபாதர் ஆஸ்க்டு மீ டு கோ தேர். ஓகே, இந்த ஸ்க்ரீனில் இருக்கக்கூடிய டைலாக்ஸை பாருங்கள். ஸ்டூடெண்ட் வந்து சொல்கிறாரு, எஸ் சார், நான் செஞ்சிட்டேங்க சார் ஹோம்ஒர்க்கை, பட் ஐ லெஃப்ட் மை நோட்புக் அட் ஹோம், நான் வீட்லேயே நோட்புக்கை மறந்து வச்சுட்டு வந்துட்டேன் சார் அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கு டீச்சர், ஹவு இஸ் இட் பாசிபிள், எப்படி இது மாதிரி வந்து உன்னால் செய்ய முடியும்? ஐ திங்க் யூ ஹாவ் நாட் கம்ப்ளீட்டட் யுவர் ஹோம்ஒர்க் அண்ட் இட் இஸ் ஜஸ்ட் அன் எக்ஸ்கியூஸ். நான் நினைக்கிறேன் நீ ஹோம்ஒர்க்கே பண்ணலை, ஜஸ்ட் இதிலேருந்து நீ தப்பிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி காரணத்தை சொல்கிற அப்படின்ட்டு டீச்சர் வந்து சொல்கிறாரு. அதுக்கு ஸ்டூடெண்ட்ஸ் சொல்கிறாரு, சாரி சார், மன்னிச்சிருங்க சார், ஆக்சுவலி உண்மையில் ஐ ஹேட் கான் டு மை அங்கிள்ஸ் ஹோம் எஸ்டர்டே. உண்மையில் நேற்று நான் என்னுடைய மாமாவுடைய வீட்டுக்கு போயிருந்தேன் சார் அப்படின்னு ஸ்டூடெண்ட்டு சொல்கிறாரு. அதுக்கு டீச்சர் கேட்குறாங்க, டு யூ ப்ரிஃபர் அதர் திங்ஸ் டு யுவர் ஸ்டடீஸ், உன்னுடைய கல்வி செயல்பாடுகளை விட மற்ற வேலை தான் உனக்கு முக்கியமாக போச்சா அப்படின்னு டீச்சர் வந்து கேட்குறாரு. வெரி ஸ்ட்ரேஞ்ச் திங், ரொம்ப வித்தியாசமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கு ஸ்டூடெண்ட்ட சொல்கிறாரு, மை ஃபாதர் ஆஸ்க்டு மீ டு கோ தேர், என் அப்பா தான் வந்து என்னங்க போ சொன்னாங்க அப்படின்னு ஸ்டூடெண்ட்டு சொல்கிறாரு. ஓகே, லுக் அட் த ஸ்க்ரீன். டீச்சர் அதுக்கு, தட்ஸ் ரைட், ஆஃப்டர் கம்மிங் பேக் யூ குட் ஹாவ் கம்ப்ளீட்டட் யுவர் ஹோம்ஒர்க். அது சரி, அதுக்கப்புறம் நீ அங்கிள் வீட்டிலேருந்து திரும்பி வந்த பின்னாடி உன்னுடைய ஹோம்ஒர்க்கை நீ கம்ப்ளீட் பண்ணியிருக்கலாமே அப்படின்னு டீச்சர் கேட்குறாரு. அதுக்கு ஸ்டூடெண்ட் சொல்கிறாங்க, இட் வாஸ் லேட் அட் நைட் வென் ஐ கேம் பேக், நான் திரும்பி வர்றதுக்கு ரொம்ப லேட் ஆகிடுச்சு, தாமதம் ஆகிடுச்சு நைட்டு அப்படின்னு ஸ்டூடெண்ட் வந்து சொல்கிறாரு. அதுக்கு டீச்சர் சொல்கிறாங்க, பாருங்கள், இஃப் யூ டு நாட் ஒர்க் ரெகுலர்லி யூ வில் ஃபெயில் இன் தி எக்ஸாம், கீப் இன் மைண்ட் தட் ரெகுலாரிட்டி கான்க்யூர்ஸ் த மவுண்டைன்ஸ். உன்னுடைய வேலைகளை தொடர்ந்து செய்யணும், இல்லைனா வந்து என்ன பண்ணுவேன், உன்னுடைய தேர்வுகளில் நீ தோல்வி அடைஞ்சிருவ அப்படின்னு டீச்சர் சொல்கிறாரு. ரெகுலாரிட்டி கான்க்யூர்ஸ் த மவுண்டைன்ஸ், நம்ம வழக்கமாக செய்யக்கூடிய செயல்களை தொடர்ந்து செய்யணும், அந்த மாதிரி செய்யும் பொழுது தான் நமக்கு வெற்றி கிடைக்கும் அப்படின்னு டீச்சர் வந்து சொல்கிறாரு. ஸ்டூடெண்ட், நெக்ஸ்ட் டைம் ஐ ஷால் பி கேர்ஃபுல், நெக்ஸ்ட் டைம் நான் வந்து ரொம்ப கவனமாக இருப்பேன் சார் அப்படின்னு அந்த ஸ்டூடெண்ட் வந்து சொல்கிறாரு. அதுக்கு டீச்சர், ஒன் மோர் திங், தர் இஸ் நத்திங் இம்பார்ட்டன்ட் தேன் ஸ்டடீஸ் இன் த வேர்ல்ட், இந்த உலகத்திலேயே வந்து கல்வியை தவிர முக்கியமானது எதுவும் கிடையாது அப்படின்னு டீச்சர் வந்து சொல்கிறாரு. ஓகே, தென் லுக் அட் த ஸ்க்ரீன். ஸ்டூடெண்ட், ஐ ஹாவ் ரியலைஸ்ட் இட் சார், நான் அதை உணர்ந்துட்டேன் சார். அதுக்கு டீச்சர் சொல்கிறாரு, என்ன சொல்கிறாரு, நவ் யூ மஸ்ட் டெவலப் யுவர் ருட்டீன் ஸ்டடீஸ் அண்ட் ஷோ மீ யுவர் நோட்புக் டுமாரோ. இப்போ இருந்து நீ என்ன செய்யணும், உன்னுடைய ஸ்டடீஸை வந்து தொடர்ந்து செய்யணும், நாளைக்கு நோட்புக்கை எடுத்துகிட்டு வந்து எனக்கு காமி அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கு ஸ்டூடெண்ட் சொல்கிறாங்க, தேங்க்யூ சார், நன்றி ஐயா அப்படின்னு சொல்கிறாங்க. இது போல் பண்ணுறது மூலயமா நீங்கள் என்ன பண்ண முடியும் அப்படின்னா, உங்களுடைய கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸை வந்து ஈஸியாக டெவலப் பண்ணிக்க முடியும். யூ நோ நீட் டு போதர் வெதர் இட் இஸ் ரைட் ஆர் ராங், ஜஸ்ட் ட்ரை டு ஸ்பீக். நீங்கள் பேச பேச உங்களுக்கு வந்து அந்த ஃப்ளூயன்சி வந்து கிடைக்கும். எஸ், யூ ஷுட் நாட் ஹெசிடேட் டு ஸ்பீக். ஃபஸ்ட் யூ டோன்ட் போதர்
whether it is right or wrong. Just try to speak with your friend. பேச பேச தான் என்ன ஆகும் அப்படின்னா நமக்கு அந்த ஃப்ளூயன்சி கிடைக்கும், நமக்கு அந்த பயம் வந்து போகும். நம்ம பேசும் பொழுது அதுக்கு முக்கியமாக என்ன வந்து இருக்கக்கூடாது அப்படின்னு பார்த்தோம்னா ஃபியர் இருக்கக்கூடாது, ஸ்டேஜ் ஃபியர் அந்த மாதிரி ஃபியர் வந்து வரக்கூடாது. தப்போ ரைட்டோ டோன்ட் பதர், ட்ரை டு ஸ்பீக். மிஸ்டேக்ஸ் வந்து டீச்சர்ஸ் வந்து கரெக்ட் பண்ணிடுவாங்க உங்களுக்கு. எஸ் சரிங்களா, வில் யூ ப்ராக்டிஸ்? எஸ் வெரி குட், வெரி குட். I hope you will practice with your friends. Try to speak about some other objects in your home and surroundings. Already paatho neenga veetla nalla practice pannunga, friends kuda vande aalukku oru character choose pannittu neenga endha maadhiriyana dialogues vande pesuvaanga andha rendu characters um abindrada neengale vande prepare panni oru drama maadhiri act panninga easy a ungalaudaya communication skills vande develop aagum. Okay students, the பிரிட்ஜ் கோர்ஸ் மாடியூலில் இருக்கக்கூடிய பேஜ் நம்பர் 50 and 51 இருக்கக்கூடிய இந்த ஆப்ஜெக்ட்ஸ் அண்ட் எமோஷன்ஸ் அது ரிலவெண்ட்டாக 1 minute நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். எஸ் வெரி குட், ப்ராக்டிஸ் மேக்ஸ் எ மேன் பர்ஃபெக்ட். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், ஆல் தி பெஸ்ட். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், நவ் வி ஆர் கோயிங் டு லேர்ன் ஃப்ரேமிங் சென்டென்சஸ். ஆல் ஆஃப் யூ டேக் யுவர் Bridge Course module. In that module, turn to page number 51. Yes, framing sentences. Before going to learn framing sentences, have you completed previous day's exercises? Yes, very good. I hope you have completed. Okay students, shall we move to today's class? Yes, very good. From today's class, we will learn to frame sentences. Look at the screen. Coin sentences by using some words given below. இங்கே வந்து ஒரு சில வார்த்தைகள் கொடுக்கப்பட்டிருக்குது, அந்த வார்த்தைகளை பயன்படுத்தி சென்டென்சஸை நீங்கள் ஃப்ரேம் பண்ணணும். ஓகே சி, வி, பேர்ட்ஸ், சில்ட்ரன், இன் த கிரவுண்ட், இன் த ஸ்கை, பிளே, கிரிக்கெட், ஃப்ளைட். ஓகே, பை யூசிங் தீஸ் வேர்ட்ஸ் ஃப்ரேம் சென்டென்சஸ். வி பிளே கிரிக்கெட், நைஸ், குட் குட். இன்னும் ட்ரை பண்ணுங்க. எஸ் பேர்ட்ஸ் ஃப்ளை, வெரி குட் வெரி குட். தென் நெக்ஸ்ட் ஒன், சில்ட்ரன் பிளே கிரிக்கெட், நைஸ், தென் வெரி குட். வி பிளே இன் த கிரவுண்ட், வி பிளே கிரிக்கெட், பேர்ட்ஸ் ஃப்ளை இன் த ஸ்கை, சில்ட்ரன் பிளே இன் த கிரவுண்ட். எஸ் வெரி குட் வெரி குட், யூ ஹாவ் கிவன் ரைட் ஆன்சர்ஸ். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், லுக் அட் த ஸ்க்ரீன். Let us read. Snitcher plays guitar. Bolt runs fast. She was beautiful. Dog barks loudly. Very good. The sentence la neenga observe pannunga. Snitcher plays guitar. Snitcher is subject, plays verb, guitar object. Bolt runs fast. Bolt subject, runs என்றது verb. Yes, fast adjunct. She was beautiful. She subject, was verb, beautiful adjunct. Dog barks loudly. Dog subject, barks verb, loudly adjunct. Yes, so ஸ்டேட்மெண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் நமக்கு சப்ஜெக்ட்ஸ் தான் வந்து ஸ்டேட்மெண்ட்ஸோட ஃபஸ்ட்டில் வந்து நமக்கு அப்பியர் ஆகும். தென் வெர்ப், தென் ஆப்ஜெக்ட் ஆர் அட்ஜெக்ட் ஆர் எஸ் காம்ப்ளிமெண்ட். ஓகே ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், தென் லுக் அட் த ஸ்க்ரீன் அண்ட் கம்ப்ளீட் த சென்டென்சஸ். எஸ் ஃபஸ்ட் ஒன், தே பிளே. யூ கேன் கம்ப்ளீட் வித் யுவர் ஓன் வேர்ட்ஸ். தே பிளே, கம்ப்ளீட் பண்ணுங்க. தே பிளே கிரிக்கெட். ஓகே, இன்னொரு ஸ்டூடெண்ட் சொல்றாரு, தே பிளே ஃபுட்பால். செகண்ட் ஒன், டாஸ் ட்ரிங்க்ஸ் மில்க். எஸ் ஃபில் இன் த பிளாங்க், கேட், வெரி குட், கேட் ட்ரிங்க்ஸ் மில்க். தென் தேர்ட் ஒன், சில்ட்ரன் டாஸ் சாக்லேட். கம்ப்ளீட் த சென்டென்ஸ். எஸ் சில்ட்ரன் லைக் சாக்லேட், வெரி குட். தென்
Raju read das. Raju read the newspaper. Very good, very good. Then, fifth one. Das go to school. Yes, I go to school. Very good students. You completed all the sentences. Very nice. Then, look at the screen. Arrange the jumbled words and frame sentence. The screen la vandu paathumna namakku ஒரு சென்டென்ஸில் இருக்கக்கூடிய வேர்ட்ஸ் வந்து ஜம்பிள்டாக கொடுத்துருக்குறாங்க. அந்த ஜம்பிள் வேர்ட்ஸை வந்து அரேஞ்ச் பண்ணி கரெக்ட் சென்டென்ஸாக நீங்கள் ஃப்ரேம் பண்ணணும். ஓகே, செய்யலாமா? எஸ் ஃபஸ்ட் ஒன், இன் கெனல் டாக் லீவ்ஸ் கொடுத்துருக்காங்க. எஸ் எப்படி வரும்? எஸ் எஸ் எஸ், டாக் லீவ்ஸ் இன் கெனல். தென் செகண்ட் ஒன், ஈஸ் மை சன் ஹீ. எஸ் எப்படி ஃப்ரேம் பண்ணலாம் கரெக்டாக? My son, he is, no. Is he my son? No. He is my son. Very good, very good. Then, third one. Loves Seema ice cream. Seema loves ice cream. Yes, very good. Then, fourth one. Tomorrow, holiday is. Yes. Tomorrow is holiday. Very nice students. Yes. Then, match the noun and verb and frame sentence. Look at the screen carefully. Some nouns and verbs are given in the table. You have to match it and frame correct sentence. See, what are the nouns and verbs are given in the table? Birds, the dog, she, Mala, mother. And verbs are bought, sang, cooked, flying, rights. Shall we match? Yes. Birds fly. Very good. Birds fly. The dog barks. Nice. Very good. Then, she sang. She writes kuda solala. She cooked kuda solala. Okay. Yes. Very good. Then, Mala. Mala writes. Mala sang. Mala cooked. Solala. Okay, then mother cooked, mother writes, mother sang. Very good students. Okay, now thirumbo nam or revision pannalam. Yes, exercise neenga eppadi senjirkinga thirumba or recalling. Look at the screen, complete the sentences. They play. Yes, you answer me. நீங்க கம்ப்ளீட் பண்ணுங்க. தே பிளே. எஸ் வெரி குட். தென் செகண்ட் ஒன், டேஷ் ட்ரிங்க்ஸ் மில்க். எஸ் தென் சில்ட்ரன் டேஷ் சாக்லேட். என்ன ஆன்சர் பண்ணோம் என்ன நம்ம? எஸ் ராஜு ரெட் டேஷ். எஸ் டேஷ் கோ டு ஸ்கூல். எஸ் வெரி குட். Arrange the jumbled words and frame sentence. Yes. We already arranged. Just this time is for recalling. In kennel, dog leaves. Yes. Arrange the jumbled words and frame correct sentence. We already did. Just we are recalling. Yes. Very good. Dog leaves in kennel. Then, second one, repeat after me, okay? Is my son he? Yes, he is my son. Yes. Third one, loves Seema ice cream. Yes. Correct, correct. Seema loves ice cream. Very good. Then, tomorrow holiday is. Yes. Tomorrow is holiday. Very good. Then, noun and verb nam match pannu correcta. Shall we recall? Look at the screen. Birds. Birds. Fly.
Yeah, very good, very good. The dog sang varuma? Varad. The dog cooked, is it right? No. The dog barks, very good. The dog barks. She cooked. She cooked na? Aval samaital. First nam subject kudukku. She cooked. Okay. இந்த சென்டென்சஸ் எல்லாமே எதில் இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு ஸ்டேட்மெண்ட்டில் இருக்குது. ஸோ சப்ஜெக்ட் அண்ட் வேர்ப் ஃபார்மெட்டில் நம்ம ஸ்டேட்மெண்ட்ஸை சென்டென்சஸை ஃப்ரேம் பண்ணணும். மாலா ரைட்ஸ், வெரி குட் வெரி குட், மாலா ரைட்ஸ். தென் மதர் குக்குடு, எஸ் வெரி குட் வெரி குட், எஸ் ஸ்டூடெண்ட்ஸ். Now we have one more activity. Look at the screen. Write a story creatively by using the following words given in the box. கீழே பட்டியலில் ஒரு சில வார்த்தைகள் வந்து கொடுத்துருக்குறாங்க. அந்த வார்த்தைகளை பயன்படுத்தி ஒரு கதையை நீங்களே வந்து கற்பனையாக உருவாக்கணும். What are the words here given? What are the words given here? See. Plants, flowers, garden, God, angel, fruits. Yes. Plants, flowers, garden, God, angel, fruits. இந்த வார்த்தைகள்லாம் கொடுத்துருக்காங்களா? இந்த வார்த்தைகளை பயன்படுத்தி ஒரு கற்பனை திறன் மிக்க ஒரு கதையை நீங்களே உருவாக்குங்க. Okay students, we have recalled the exercises and you have some exercises to do yourself in your home. ஆல்ரெடி சொன்னது போல் நீங்கள் உங்களுடைய பெஜ் கோர்ஸ் மாடியூலில் பேஜ் நம்பர் 52 and 53 இருக்கக்கூடிய எக்ஸசைஸ்லாம் வந்து நீங்களே கம்ப்ளீட் பண்ணுங்கள். ஓகே, நவ் யூ ஹேவ் கம் டு அசைன்மெண்ட் பார்ட். ஆல் ஆஃப் யூ டேக் யுவர் பெஜ் கோர்ஸ் மாடியூல். இன் தட் மாடியூல் கம்ப்ளீட் தி எவால்யூஷன் பார்ட் அண்ட் டேர்ன் டு பேஜ் நம்பர் 53 and 54. இன் தீஸ் பேஜஸ் Some activities are given to you. Do this activity properly in your home and show this to your teacher. Okay, students, thank you very much.